இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோசுவா அதிகாரம் 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஒரு வார்த்தையை நம்மோடு பேசினாரே ஆனால் நிச்சயமாக அந்த வார்த்தை நிறைவேறும். அது கால தாமதமானாலும் அந்த வார்த்தை நிறைவேறியே தீரும். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் ஏன் இந்த வார்த்தை இன்னும் நிறைவேறல அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக அந்த வார்த்தை நிறைவேறும். கால தாமதமாகி கொண்டே இருந்தாலும் சோர்ந்து போகாமல் அந்த வார்த்தையை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. அதுல ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 2019 என்னுடைய மாமனார் பாஸ்டர் பால்சன் அவர்கள் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவார். அந்த ஆண் குழந்தை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மகனாக காணப்படுவான் அப்படின்னு சொல்லி 2019 கர்த்தருடைய வார்த்தை போதகர் மூலமாக வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, கால தாமதமானது 2019 சொன்ன வார்த்தையை ஆண்டவர் 2024 நிறைவேற்றினார். இப்பொழுது ஆண்டவர் கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியே ஆண் குழந்தையை அடியின் பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்தது போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்களை சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீ சொன்ன வார்த்தைகள் அது நிச்சயமாக நிறைவேறுமே. கால தாமதமானாலும் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றி தருகிறபடியினால ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்ன ஒரு வார்த்தையும் அது தவறி போவாது, எல்லாமே நிறைவேறும். உங்களுக்காக, உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.